அதிமுக முன்னாள் அவைத் தலைவரும் கவிஞருமான புலமை பித்தனின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அதிமுக அவைத் தலைவராகவும் தமிழகத்தின் மேலவை துணைத் தலைவராகவும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவராகவும் பதவி வகித்தவர் கவிஞர் புலமை பித்தன். இவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைவியார் தமிழரசி பேரன் திலீபன் புகழேந்தி, அவரது உதவியாளர் வழக்கறிஞர் குணசேகரன் மற்றும் உறவினர்கள் புலமை பித்தனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதிமுகவின் அவைத்தலைவர், சட்ட மேலவை துணைத்தலைவர், அரசவை கவிஞர், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் என அனைத்து பதவிகளையும் அவரது காலத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடித்து சென்றவர். புலவர் புலமை பித்தனார் அவர்கள் எழுதிய பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக வைக்க வேண்டும் என்றும், சென்னை மயிலாப்பூரில் கச்சேரி சாலையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில், அவர் வாழ்ந்த இல்லத்தில், அந்த சாலைக்கு புலவர் புலமை பித்தனார் சாலை என்று பெயரிட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.